புதுச்சேரி அரசியலில் முக்கிய திருப்புமாக நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் அரசு பிப்ரவரி 22 சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டுள்ளார். அடுத்தடுத்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 4 பேர் பதவி விலகியதால் நாராயணசாமி அரசு பெரும்பான்மையை இழந்துவிட்டதாக குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சிகள் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது பேரவையில் பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று போர்க்குடி தூக்கினர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பொறுப்பை ஏற்றுள்ள தமிழிசை சவுந்தரராஜனிடம் இந்த கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் நேரில் வலியுறுத்தின. இதனை ஏற்று வரும் பிப்ரவரி 22 மாலை 5 மணிக்குள் நாராயணசாமி தலைமையிலான அரசு சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை உத்தரவிட்டுள்ளார். பெரும்பான்மை பலத்தை ஆட்களை எண்ணி முடிவு செய்வதுடன் இந்த நடவடிக்கைகள் முழுவதையும் வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எந்த காரணத்தை கொண்டும் நம்பிக்கை வாக்கு கோருவதை தள்ளி போடுவதோ தாமதப்படுத்துவதோ கூடாது. சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கு கோரும் நிகழ்வின் போது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாதவாறு பேரவை செயலர் செயல்பட வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை பிறப்பித்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன். கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களோடு கலந்து பேசியிருக்கிறேன். அதற்கு பிறகு மேல்கட்ட நடவடிக்கை எங்களுடைய கட்சிகளின் சார்பில் ஆட்சியின் சார்பில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் அமர்ந்து பேசி முடிவு செய்வோம். நியமன உறுப்பினர்கள் 3 பேர் உட்பட 33 உறுப்பினர்களின் பலம் கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவையில் காங்கிரஸ் அரசின் பலம் 19 இருந்தது. பாகூர் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ தனவேலு பதவி நீக்கம் செய்யப்பட்டதால் அந்த எண்ணிக்கை 18 குறைந்தது. இந்த நிலையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 4 பேர் அடுத்தடுத்து பதவி விலகியதால் நாராயணசாமி அரசுக்கான ஆதரவு 14 குறைந்துள்ளது. காங்கிரஸ் உறுப்பினர்கள் 10 பேர், திமுக 3 மற்றும் 1 சுயேச்சை எம்எல்ஏ மட்டுமே அரசுக்கு ஆதரவாக உள்ளனர். எதிர்க்கட்சி வரிசையில் என்ஆர் காங்கிரஸில் 7 பேர், அதிமுகவில் 4 பேர், பாஜகவை சேர்ந்த நியமன உறுப்பினர்கள் 3 பேர் என ஒட்டுமொத்தமாக 14 பேர் உள்ளனர். பேரவையில் ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 28 உள்ள நிலையில் பெரும்பான்மையை நிரூபிக்க காங்கிரசுக்கு 15 பேர் ஆதரவு தேவைப்படுகிறது. ஆனால் தற்போதைய நிலையில் நாராயணசாமிக்கு ஆதரவாக 14 உறுப்பினர்கள் மட்டுமே இருப்பதால் 22 நடைபெறவுள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.